நீயும் நானும் தாண்டி பாசத்துல உருகுறோம். ஒரு போன் பண்ணானா எனக்கு பண்ணல பரவாயில்ல, உனக்கு பண்ணானா சொல்லடி, உனக்கு பண்ணானா. ஹலோ, இது மனு நிதி சோழன் வீடுங்களா? ராங் நம்பர். ஹலோ ஹலோ ஹலோ, போனை வச்சிடாதீங்க. ஹலோ, உண்மையிலேயே என் கண்ணுக்கு நீங்க மனு நிதி சோழனா தான் தெரியுறீங்க. யார் நீ? நானா? மனு நிதி சோழனோட தலைமர சீர் மன்றத்தோட தலைவர். உங்க கொள்கை, உங்க கோட்பாடு எல்லாமே பிடிச்சதுனால கூடிய சீக்கிரத்துல நான் மன்றத்தை கண்டிப்பா திறந்துருவேன். ஆனா நம்ம இயக்கத்துக்கு எந்த கொடிய போடலாம் குழப்பத்துல இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமான கட்சி உருவானதுனால கலர் டிமாண்ட், எந்த கலரை போடலாம்னு குழப்பத்துல இருக்கு. அது தீர்ந்த உடனே உடனே மன்றத்தை ஆரம்பிச்சு வேண்டியதுதான். என்னடா கிண்டல் பண்றியா? ஐயோ, நான் கிண்டல் பண்ணலையா, என் மனசுல பட்டதை சொல்றேன். உங்க கண்ணுல மனுநிதி சோழனை பார்த்தேன், உங்களுடைய வாக்குல அந்த நாட்டாமைய பார்த்தேன், உங்க நடையில தங்க பதக்க சிவாஜி கணேசன் செய்யாவ பார்த்தேன். தாம் உள்ளியா இருந்தாலும் தப்பு பண்ணதுனால போலீஸ் பிடிச்சு தரேன்னு சொன்னீங்களே, மொத்தத்துல உங்க உருவத்துல நக்கீரனை பார்த்த ஐயா, நக்கீரனை பார்த்த. ஏய், சும்மா உளறிட்டு இருக்காத, உனக்கு அறிய தெரியுமா? நல்லாவே தெரியுமே. வெள்ளையா குண்டா தல தலன்னு ஆஸ்திரேலியன் பண்ணி மாதிரி இருப்பான அவன் தானே உன் புள்ள. ஐயா ஐயா, டென்ஷன் ஆகாதீங்க. உங்க புள்ளையும் தெரியும், அவன் எங்க தங்கியிருக்கான்னு எனக்கு தெரியும். எங்க இருக்கான் என் புள்ள? எங்க இருக்கான் சொல்லு, என் புள்ள எங்க இருக்கான்? உங்க சொந்தக்கார வக்கீல் மதிவானல்ல, அந்த வீணா போன ஆதரவோட தான் இருக்கான். அவன் கொடுத்த ஐடியால தான் கோகுல் அவனுங்க அடிச்சானுங்க. அவனும் அவன் கூட்டாளிகளும் அவன் ஆலோசனை கேட்டு தான் பதுங்கி இருக்கானுங்க. ஏய், யார் நீ? அது உங்க பையன் ஹரிக்கு தெரியும். அவனை பார்க்கும் போது நீங்களே கேட்டுக்கோங்க. ஏய் ஏய், ஹலோ, எங்க ஹரி எங்க இருக்கான்? உன் சொந்தக்கார மதிவானங்கிற மதிக்கட்டம் கஸ்டடியில் இருக்கணும். அவன் ஆலோசனைப்படி தான் அந்த பயலுங்க நடத்துக்கிறாங்களா? இருக்கட்டும், இன்னைக்கு நான் அவனை வச்சுக்கிறேன். Follow me, brothers. சத்யம்மா, பக்கத்துல உட்காரு, நம்ம வீட்டுல ஏன் பயப்படுற? காமெடி சத்யா, நீ ஒரு பெரிய பிசினஸ்மேன்ட்ட பேசிட்டு இருக்க. நாக்கு இருக்குது, என்ன வேணாலும் பேச கூடாது, நாக்கு அடக்கி பேசணும். அதுக்கு இல்லனே, நாங்க பயணில இருந்து எதுக்கு வந்தோம்னா? வந்துட்டீங்கல, நான் செட்டில் பண்ணிறேன். யூ டோன்ட் வரி, மெட்ராஸ் வந்துட்டாலே எல்லா பொறுப்பு ஏன் பொறுப்பு? ஓகேனே, குட், ரொம்ப தேங்க்ஸ் னே. வெரி குட், வந்துட்டாங்க பைசி. ஓகே, மிஸ்டர் மணிக்சந்த், வணக்கம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் சொன்னேன்ல, இவர்தான். ஹலோ, ஹவ் டு யூ, ஹவ் டு யூ. வாங்க மிஸ்டர் சாமிநாதன், ஹைதராபாத்ல சமம் அழியாம அநேகமா 24 ஹவர்ஸ்ல மெட்ராஸ்லயும் மழை வரும்னு பேப்பர்ல படிச்சேன். முரளியால குலகேஸ்ல தான் ஜெயிலுக்கு போறோம். ஆனா உன்னால 420 கேஸ்ல உள்ள போடுவோம் போல இருக்கு. க்ளூ சித்திரமா பேசிட்டு பைசி 5 கோடி கிடைக்க போகுது, சொல்லி வைப்பா அவங்கிட்ட. நம்புடா, நிச்சயம் கிடைக்கும். 5 சி பாத்தீங்களா? ஓகேவா, அவங்க மூணு பேரும் தான் பார்ட்டி. பாண்டு அவங்க கிட்ட தான் இருக்கா? அவங்க கிட்ட தான் இருக்குது சார். வாட தக்கற ஒன்றது ஒரிஜினல் பாண்டு தான். என்ன அப்படி கேட்டீங்க? ஒரிஜினல் பாண்டு, அவ்வளோ கோல்டு காயின் பாண்டு. உங்ககிட்ட நம்பர்லாம் சொன்னேன், நீங்க கவனிக்கலையா? அதோ ஆப்பிள் மாதிரி உக்காந்துருக்காரு அவரு. அவர் ராஜ பரம்பரை. அழக, அவருக்கு பக்கத்துல மஞ்சள் சட்டை போட்டு உக்காந்துருக்காரு. அவர் ஜமீன் பரம்பரை. நடுவுல ஒரு தம்பி ஒல்லியா உக்காந்துருக்குது. அவர் ஸ்தானே அத்தனை. ஆமா, அது நமக்கு வேண்டப்பட்ட தம்பி. அவர் பேர் சத்யா. அவங்க அப்பா ஏபியில பெரிய ஆளு, ஆந்திர பிரதேசத்துல ரிட்டையர் ஆயிச்சு. கூப்பிடுறேன் தம்பிங்களா. தம்பி வாங்க. டேய், வாடா, கூப்பிடுறாரு. வாங்கப்பா. யார் இந்த ஆளு கோயக்கட்ட மாறிக்கிறான்? இவர் தான் சத்யா. இவர் தான் ஐஜி பையனா? சார் நமஸ்காரம் சார். முரளி. நமஸ்காரம் ஜெபிந்தா இருக்காரு. ஹரி. ஓ, நமஸ்காரம் ராஜா. வணக்கம் ராஜா காரு. மீக்கு பாண்டு ராந்து இருக்குந்தி. எந்த பாண்டு? எவிடெண்ட் இது? ராஜா கிட்ட கை நீட்டி பேசுங்க, கோவம் வரும். அவங்க தாத்தா சைனால பெரிய பிசினஸ் மேக்னட். அப்பா அவருக்கு அந்த பாண்டெல்லாம் கிடைச்சது. அவர் இறந்த உடனே
அவர் ப்ராப்பர்ட்டி பூரா இவரே கிடைச்சிருச்சு. ஓ அழகா. மொத்த ப்ராப்பர்ட்டியும் 100 சி ஆகுது. ஓகே. நீங்க 10 சி அட்வான்ஸ் கொடுத்துட்டா அவர் உங்களுக்கு அந்த オリジナル பாட்ட காட்டிடுவாரு. அழகா. ராஜா கரு கரிசன் ஜலச்சர கொடுத்தா. நோ 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 நோ. இன்ஷியலா முதல்ல நீங்க 10 சி ஓகே பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் ஒரு オリジナル பாட்ட காட்டுவாரு. ஆமா. நீங்க எப்ப டீல் ஓகே பண்ண போறீங்க? நாக்கு மீரு ஒரு 1 வீக் ஆயினா டைம் ஏவணும். நோ 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 நோ. 2 ஆர் 3 டேஸ் குள்ள இத முடிக்கணும். நீங்க சீக்கிரம் ஏர்பட் பண்ண பாருங்க. லெஸ். నాకు ఒక 1 వీక్ తర్వాతే డబ్బు రెడీ అవుతుంది. సరే నేను 10 సి తో వస్తాను. వాళ్ళని ఒరిజినల్ డాక్యుమెంట్స్ తీసుకురమండి. అన్నీ నచ్చినట్లయితే ఆ రోజు మనం పరుపు చేసుకుందాం. ఓకే ఓకే థాంక్యూ థాంక్యూ థాంక్యూ. రాజావారు నేను 10 సి తో వస్తాను. మీరు ఒరిజినల్ డాక్యుమెంట్స్ తీసుకురండి. వస్తానా? వస్తానండి. yes sir. రావయ్య. అప్పుడు నా కలంబ్ర. థాంక్యూ థాంక్యూ. రాజా రాణియ కేటదా చెల్లెల. రావయ్య. ஏய் எனக்கு இந்த ராஜா சின்ன ராஜான்னு சொல்றதெல்லாம் பிடிக்காது புருதா. இத பா ராஜா. ம் சரி ஹரி உங்களுக்கு 5C கட்சா யூஸ்புல் தானே? அண்ணே நீங்க இப்படி வாங்குனே. ஏனே அந்த 5C-யும் கேஷா கொடுப்பாங்கல? என்ன அப்படி கேட்டிங்க? ஹாட் கேஷ். 5C கிடைக்கலன்னா பரவாயில்லைனே. 5 எல்லாரும் வாங்கிக்கங்க. பாக்குறது லூஸ் மாதிரி இருக்காங்க. அண்ணே இந்த பாண்ட் பாண்ட்ன்றீங்க. அது என்ன பாண்ட்? டேய் ஆர்டிஸ்ட் பாண்டடா. ஆ டேய் அண்ணே நீங்க சொல்லுங்க. தம்பி அந்த பாண்ட பத்தி நம்ம மேல போய்கிட்டே பேசுவோம். குரு தல குரு தம்பி கோகலே ராஜா கண்ணு தொரடா கண்ணு கண்ணு தர கண்ணு தர கண்ணு தர சனியன சனியன உருப்பிடுங்க. நீ எப்ப பார் கண்ணை மூடி நீட்டிட்டே இரு. கண்ணை துறக்கறானா பாரு இடிச்சனா சே கருமை முடிச்சவனுங்க. உங்க அண்ணன் ஒரு உளுத்த வட நீ ஒரு உளுத்தம் பருப்பு கருமை முடிச்சவனுங்க. கண்ணை துறடனா மூஞ்ச பாரு. சாவர நேரத்துல சங்கரா சங்கரான்ற மாதிரி சீதா சீதான்றன. வாய மூடு வாய மூடு. பொணம் ஆகும்போது கூட பொண்டாட்டி ஞாபகம் வந்தான உனக்கு. கருமை முடிச்சவனு நீ. ஆயிரமோட சீதாவை கூப்பிட்டோட வரமாட்டா 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 இன்னொருத்தர ஓடிட்டா. ஒரு கால் அந்த பழனி முருகனே இறங்கி வந்து உன்னை காப்பாத்தலாம். ராஜா இப்ப கூப்பிடு பழனி 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 வா. என்ன பண்ற தம்பிய திட்டிக்கிட்டு இருந்த? என்ன சொல்ற? ஆமாந்திர கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தம்பி கண்ணு திறந்து பேசினாரு. முத முத பேசினாரு. பெத்த அம்மா அப்பா பேரை சொல்லிருக்கலாம். இல்ல தியாகம் பண்ண அண்ணன் உங்க பேரை சொல்லிருக்கலாம். என்ன கேவலம் இருக்கு? நான் சொல்ல போற விஷயத்தை கேட்ட ஒரு மனசே தூக்கு போட்டு தொங்குவான் தர. அவ்வளவு கேவலமான விஷயம் அது. கேவலமான விஷயமா? என்ன என்ன அது? தயவு செஞ்சு என் வாயில மட்டும் சொல்ல மாட்டா. அது அசிங்கமான விஷயம். கேவலமா இருக்கு தர. ஏய் தயவு செஞ்சு சொல்லு என்ன அது. தர வேணாம் தர. என்ன விட்டு தர. அவதான் ஓட்டல்ல விட்டு இருந்த விஷயத்தை வேற நல்ல விஷயம் பேசுவோம். நான் உன்னை கேட்டுட்டே இருக்கேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஷயம் சொல்லு சொல்லு சொல்லுன்றல. சொல்ற தர சொல்ற தர சொல்லு. காதல் சமாச்சாரத்தை மறைச்சுதான் உன் தம்பியோட கல்யாணத்தை நடத்திட்டாங்க. உனக்கு எப்படி
அதனாலதான் இதை சொல்ல மாட்டேன்னு சொல்லுது. இதெல்லாம் விட ஒரு பெரிய உண்மை தூர. உன் தம்பி அடிச்சு மூணு பேர் ஓடி இருக்கானுங்களே, இப்ப எங்க தெரியுமா இருக்கானுங்க? உன் தம்பியோட மனைவி சீதா மடியில கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கானுங்க தோர. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? சத்தியமா சொல்றேன். அந்த கன்றாவே கண்ணால பார்த்ததுனாலதான் மூணு பேரும் சேர்ந்த வயிற்று அடிச்சானுங்க தோர. சொல்லு உண்மையிலே அவன் எங்க இருக்கானு தெரியாது. மறுபடியும் தெரியாது தெரியாது என்ன போய் சொல்றேன். ஆமா அவர் போய் தான் சொல்றாரு. உங்க புள்ள ஒரு நாள் ராத்திரி இங்க வந்தான். இவட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு போனான். அப்பவே எனக்கு தெரிய வில்லங்க வரும் சொல்லிட்டு. இல்ல என் புள்ளைய பார்க்கவே இல்லைன்னு சொன்னேன். இப்போ அவனுக்கு பணம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். டேய் எங்க இருக்கான் சொல்லு. எங்க மறுபடியும் சொல்லு. எங்க இருக்கான் சொல்றான். எங்க இருக்கான் சொல்லு. கையடி முதல்ல என்ன கொலகரனா கிடல. என் புள்ள எங்க இருக்கான்னு சொல்லேன வந்துக்கோ. கையடி பொண்டாட்டி கழுத்துல இருக்க தாலி இறங்கிடும். என்னையா பூஜாண்டி காமிக்கிறியா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் கழுத்துல இருக்கிற தாலி இறங்கும். உன் பொண்டாட்டி மட்டும் சுமக்கலைய வாழ்ந்துவாளா? என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேனா? பாரு இதோ வரேன். ஆபீஸ் வாசல்ல வந்து சட்டைய பிடிச்சா எல்லாரும் வேடிக்கை பாக்குறாங்க மாமா. டேய் என் புள்ள எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. டிரைவ் பண்ணி என் புள்ள எங்க இருக்கு தெரியாது மாமா. எனக்கு தெரியாது மாமா. டேய் எனக்கு டிரைவ் பண்ணி கேக்க தெரியாது மாமா. கெஞ்சி கேக்குறேன். ஐயோ எடியோ இல்ல குதிரவன். நீ என்ன கத்தியில எடுத்துட்டு நீங்க இவர் வண்டவாள எல்லாம் தெரியாதா? பழனி மலை அடிவாரத்துல பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தவர் தானே. இன்னைக்கு பஸ்ஸோட ராயிட்டேன்னு ரொம்ப வந்த காமிச்சு பேசிட்டு இருக்காரு. என்னன்னு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? யோ போய வழிய. ஏண்டா உன் பொண்டாட்டி விட்டு என்ன அவமானப்படுத்துறியா? என் புள்ளைய ஒளிச்சு வச்சுக்கிட்டு நியாயம் கேட்க வந்த என்ன கொன்னுடுவேன்னு மிரட்டுறீங்களா? ஏய் இவரை எல்லாம் போலீஸ்ல சொல்லி என்ன கதியாக்கற பாருடா. ஐயோ உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சும்மா இருங்க நீங்க. அவர்தான் என்னவோ வெட்டிடுவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா என்ன? அவர்தான் வயசுல பெரியவர் ஏதோ கத்திட்டு போறாருன்னா நீ கத்தி எடுத்துட்டு இருந்தா அவரை மிரட்டுறா? என்னங்க அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க? அந்த ஹரியை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருக்கீங்களா? இல்ல 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 தானே. அப்ப சும்மா இருங்க. இனிமே அந்த ஹரிக்கு உதவி பண்றீங்கன்னு எனக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்புறம் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. எதிர்பாராம நடந்திருக்குமா? ஃபிட்ஸ் வந்ததால அவருடைய பிரைன் நர்வஸ் பாதிக்கப்பட்டிருக்கு. டாக்டர் அந்த மூணு பசங்க இவனை அடிச்சனால அந்த ஃபிட்ஸ் வந்திருக்குமா? அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது லேட்டர் டெவலப்மெண்ட். அவருக்கு ஏதோ ஷாக் ஆயிருக்கு அதனால தான் இப்படி ஆயிருக்கு. அவர் ஷாக் ஆகுற அளவுக்கு நாங்க ஒண்ணுமே சொல்லலையே. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா? மிஸ்டர் பரந்தாமன்
இங்கே ஸ்கேன் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை. சென்னையில் அரிகன் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதனுடைய சீஃப் டாக்டர் எனக்கு நல்லா தெரியும். நான் லெட்டர் கொடுக்குறேன், உடனடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், அவர் சரியாயிடுவார். ஏன் டாக்டர், இங்கே பக்கத்தில் கோயம்புத்தூர் திண்டுக்கல்லாம் இருக்கு, அங்கே வச்சு கோகுலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதா? அவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். சார், நீங்கள் உடனடியாக டிஸ்சார்ஜ் பண்ணி சென்னைக்கு அழைச்சிட்டு போக ஏற்பாடு பண்ணுங்கள். ஏன் டாக்டர், என் பிள்ளை பழைக்க மாட்டானா, பழையபடியே நடமாட மாட்டானா? அவர் பழையபடியாக நடமாடணும், நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறபடி நீங்கள் செய்யுங்க. அழாதம்மா, டாக்டர் தான் சொல்கிறார்ல, அவனை மெட்ராஸ் கூட்டு போய் ட்ரீட் பண்ணுவோம், அவனுக்கு சரியாயிடும் சொல்லுப்பா. ஆமாம்மா, கோகுல் ஒன்றாகாது, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, கோகுல் சரியாயிடுவான், வருத்தப்படாதீங்கம்மா. அதான் டாக்டர் சொல்கிறார்ல, அனாசமாக கவலைப்படாது. அம்மா அழாதீங்கம்மா, ப்ளீஸ்மா.